ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு 30 ஏஜ் தானாலே கேர்ள்ஸுக்குலாம் அவங்க ஃபேஸை பற்றின ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, 30 ஏஜுக்கு அப்புறம் தான் ஃபேஸில் ரிங்கிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ் கூட இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணுறதை விட இப்போவே அந்த ப்ராப்ளமை எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்லர் போய் தான் சரி பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது, வீட்டிலருந்தே இதை நம்ம சரி செய்யலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம தமிழ் பியூட்டி டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 4-5 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊதாமல் அரைச்சிக்கோங்க. பாதாமில் வைட்டமின் இ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரதுனால உங்கள் ஃபேஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு கிளீன் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த அந்த பாதாம் பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ், பிளாக்ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் ஈஸியாக கியூர் பண்ணிவிடும். அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். யோகர்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் ஈஸியாக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு யோகர்ட் கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். யோகர்ட் உங்கள் ஃபேஸை சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஃபேஸை நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி 2x யூஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் ரிங்கிள்ஸ் வராமல் தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ், பஃபி ஐஸ் இருந்தால் அதை கூட ஈஸியாக சரி செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு குட்டி லைக் கொடுங்க. இது எல்லாருக்கும் பெனிஃபிட் அப்படின்றதுனால இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை டார்லிங்ஸ்.